அவங்க கிளப் சார்பில் ரைடர்ஸ் ஆஃப் பெங்களூர்ல பேட்ஜ். வா, எவ்வளோ பெருசாக இருக்கு. What's up guys, it's a backpack. So நீ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட விளக்கனே தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓ கைஸ், அப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி வரைய டைம் வந்துடுச்சு. ஓ, இனி நேராக வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட் இருக்குது பெங்களூரில். ஸோ அங்கே மீட் பண்ணிவிட்டு முடிஞ்சா பசங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிடலாம். பரவாயில்ல, டைம் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. பட் கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சில்லாக இருக்குது. அப்போ கைஸ் நம்ம அப்படியே ரைட் கன்டினியூ பண்ணிடலாம். நம்ம நேற்று வந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மேடாக தான் இருக்குது, பட்டு அங்கேருந்து சில பிளேஸ் மட்டும் இறக்கமாக இருக்குது. பேக் சைடில் காற்று எங்கேயோ இறங்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை மால் வந்து வால்டிவ் பிரச்சனையானு தெரில, பட் காற்று கம்மியாகுது. காய்ஸ், பெங்களூர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மாஸ்க் போடுறோமா இல்லையா, அந்த ஃபேஸு தாடிக்கில மாஸ்க் இருந்தால் போதுமாமா. மாஸ்க் நல்ல சிக்கலாம் மட்டும்தான் ஃபைன் போடுவாங்களாமா. பரவாயில்ல, கிளைமேட் தான் சில்லுன் இருக்கு பெங்களூர். வாசம் தான், 10 பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க மார்னிங்கு. பரவாயில்ல, நல்ல ஒரு கிளைமேட் தான். எங்கேயாச்சும் போயிட்டீசி அப்படின் ஃபஸ்ட்டு. காய்ஸ், பெங்களூரே நம்ம தான் கலக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்க்குறாங்க இந்த சைக்கிளில் எங்கேயோ போகிறாண்டு அப்படி இப்படி இல்லாதான். காய்ஸ், ரோடு தான் ஆசம், ஜாலியாக ஓட்டிட்டு போய்க்கலாம். அப்படி சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு காய்ஸ். மார்னிங் வியூ நல்லா இருக்குது, பட் வண்டி அவ்வளோ ரஷ் கிடையாது. பார்த்தாலே தெரியும் ரஷ்லாம் கம்மியாக தான் இருக்கு. என்ன இந்த அப்படி பார்த்தோம்னா, அந்த பக்கம் 1 வே, இந்த பக்கம் 1 வே. டிராஃபிக் ஜாம் தான் அடிக்கடி அடிக்கடி ஆகுது. ஸோ அதே வந்து நம்ம எப்படி தவிர்த்து தான் போகணும். காய்ஸ், அப்போ வந்து பெங்களூரோட அடையாளமான ஒரு இடம் இருக்காமா. இப்போ அங்கே தான் போகிற வழியில் RR சைக்கிள்னு ஒரு கடை இருந்துச்சுன்னா அங்கே இறங்கி நம்ம அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற கேரியர் வாங்கணும். வாங்கின கடை திறந்துருக்கோம் இல்லையா. காய்ஸ், டைம் எவ்வளோ வச்சு பார்த்தீங்கன்னா 8:20. அசையா தஞ்சா கஜான் வண்டி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டோம்னா அவ்வளோதான் நகரம் போட முடியாது. சரியான டிராஃபிக் ஆகிடுச்சு. எம்ஐ ஷோரூம்ல போயிட்டு ஒரு டாக்ஸி வாங்கணும். அப்ப இதுதான் பெங்களூரு. பெங்களூரு டீ குடிச்சு அங்கங்கே குப்பு போடுறாங்க, அவங்களே ரெடியும் பண்ணிடுவாங்க. அது வேறு விஷயம். நேரம் டிஜான் சவுந்தா அங்கே போனோம். இல்லை, ஈ குவிக்கிற மாதிரி கச்ச 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 கச்சை தான் குவிச்சிடுறாங்க. டிராஃபிக் சிக்னல் போட்டோம் போய் ஒரு டீ வேறு சாப்பிட்டு. என்ன பிரச்சனைனா, இல்லை டைமுக்குள்ளே க்ராஸ் ஆகல, இல்லைன்னா ஆப்போசிட் சிங்கிள்ஸ் அவங்க வந்துட்டு ஏரியா. இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். சைக்கிள் ஓட்டிக்கலாம், ரோட்லேயே ஓட்டிக்கலாம். சைக்கிளுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஃபைனும் பண்ண மாட்டாங்க. ஓ, ஓ காய்ஸ், வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம்.
கரெக்டாக வரலைன்னா அவ்வளோதான். பெங்களூர் நம்ம விதா சௌதா அந்த இடத்துக்கு போகிற வழியில் ஒரு பில்டிங் பார்த்தேன், புக் சொசைட்டி என்னமோ. இது வந்துட்டு 1912 கட்டினது பில்டிங்கு. சரி சும்மா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி தான் இனி நேராக விதா சௌதா. ஸோ அந்த வழியாக கட்டில் போனால் தான் நம்மளுக்கு இன்னும் பக்கமாக இருக்கும். அந்த பக்கம் போவோம். இங்கே 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே ஐஸ், லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஐஸ், பயங்கரமாக இருக்கு. பார்க் உள்ளார வெளியெலாம் சேர் போட்டிருக்காங்க. ஓ ரைட் சைடில் தான் ஸ்டேடியம். வேற மாதிரி நம்ம ரைட் சைடு தான் விதான் சௌதா. ஓ காய் வந்துட்டோம், டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். வேற மாதிரி பெருசாக இருக்கு. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் விதான் சௌதா. ஓ காய் சங்கர் கோட்டி பாரத்தூர் இந்தியா கோடி. Guys, அப்படி ஃபைனலி விதான் சௌதா ரீச் ஆயிட்டோம். அம்பேத்கரோட ஸ்டாச்சு அங்கே இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 ஃபுட்பால் ஸ்டேடியம் சேர்த்துனா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த பெருசில் இருக்கு. ஓ நல்ல நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ இங்கே அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு பைக் ரைடர் இருக்காரு, அவர் போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ஹைதராபாத்தை நோக்கி போயிட்டு இருக்கலாம். பரவாயில்ல, பிஷு ஷெட்யூலாக இருக்கிற பெங்களூரில் சில பேர் 2-3 பேர்லாம் வந்து ஃபோட்டோஸில் எடுத்து நல்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓ பரவாயில்ல, ஆசம் டைமு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நீ நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக அழுத்திட்டு போய்க்கலாம். பைக்கில் போனால் கூட எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, பட் சைக்கிளில் போனப்போ நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஓகே கைஸ், அப்படியே நம்ம சைக்கிள் எடுத்து அழுத்திடலாம். இங்கேருந்து கிளம்பியாச்சு. நீ அடுத்த நம்மளோட டெஸ்டினேஷன் தேவனா ஹள்ளி. காய்ஸ் பேர்லாம் வந்துட்டு லெவலாக இருக்கு. காய்ஸ் அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. வா எவ்வளோ பெருசாக இருக்கு. அம்பேத்கர் சிலை கீழே உட்காந்துட்டு இருக்காங்க போலீஸ்லாம். விதா சௌதா. ஓ ஐஸ் அப்போ அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கலாம். இதுதான் கைஸ் பெங்களூரு. டிராஃபிக் டக்க டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்கில் ஓட்டி போகிறதுக்குள்ளே மத்தியானம் முடிஞ்சிடும் நமக்கு. டிராஃபிக் இருந்தாலும் ஜாலியாக ரைட் பண்ணி போய்க்கலாம். ஸோ சைக்கிளுக்கு பாருங்கள், தெரிஞ்சிருந்தா நான் அங்கேருந்தே வந்திருப்பேனே. ஓ சேக்க சட்டப்பு. பெங்களூர் சரியான டிராஃபிக் காய்ஸ். டிராஃபிக்னா டிராஃபிக்கு. நான் சைக்கிள் இருந்ததுனால அந்த இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் ஏற்றிட்டு நான் போயிடுறேன். பைக்குனா லாக் ஆகிடுவேன். டக்குன்னு ஒரு 5 மணிக்கு முன்னாடியே பைக்கில் போனால் தான் டிராஃபிக்கு தவிர்க்க முடியும். இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பிரச்சனைலாம் இல்லை. 2 கிலோமீட்டர் மட்டும் இப்படி தான் ஜாலியாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் ஒரு 60 கிலோமீட்டர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். காய்ஸ் ஃபுல் போலீஸ், போலீஸ் தான் ஃபுல்லாக. ஸ்பீட்
பீடா கிராஸ் பண்ணலைன்னா அவ்வளோதான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு டிராஃபிக். காய்ஸ் ஒரு வழியாக நம்ம பெங்களூர் சிட்டிலேருந்து வெளியே தாவி ஆச்சு. நீ தேவனல்லின்ற ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த போனோம். கூலிங் அங்கே இருக்குது, அந்த டயர் தெரிய மாட்டேங்குது. பட் தண்ணி தாகாது, தண்ணி தாக அடிக்குது, தொண்டை விட்டுது. கிளைமேட்டு தான் லெவல். இப்போ ஹெப்பல்லேருந்து போயிட்டுருக்கோம் தேவநல்லின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில். பரவாயில்ல, ஹைவேல ஏறிட்டோம். நமக்கு டிராஃபிக் ஜாமும் இல்லை, ரோடு சூப்பராக இருக்குது கைஸ். வேற மாதிரி அப்படியே மெதுவாக அப்படியே அழுத்திட்டு போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியலையா, அந்த கைவிட்டு ஓட்டுமலே தெரியலையா, வேற மாதிரி ரோடு. இன்னும் கொஞ்சம் அவுட்ரு போயிட்டா கூட நம்ம கைஸ், அது ஒன்றும் இல்லை, மாஸ்க்கு கழுந்துருச்சு. அதுதான் அவுட்ரு போயிட்டு பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கு, ஃபோன் பேசிட்டே வண்டி விட்டுறாங்க. ஜாலி தான். ஓ காய்ஸ், நம்ம ஹைதராபாத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட் ரோடு ஹைதராபாத். வர மாதிரி ஃபோன் பண்ணுறோம். பெங்களூரில் ஓவர் அவ்வளோதான் முடிஞ்சு. பெங்களூர் நீ ஹைதராபாத் நோக்கி போயிட்டுருக்கோம் காய்ஸ். அந்த ரோடு பாருங்கள், சரியான டிராஃபிக்கு. நீங்கள் ஒரு மால்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃப்ரெண்ட் டிசைன்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. போயிட்டு ஒரு 27 கிலோமீட்டர் தான், 27லாம் இல்லை. தேவன ஹள்ளி அங்கே போய் நம்ம ரீச் ஆயிடுவோம். அப்படியே கட்டிப்படி இல்லை, மணி மாதிரி இந்த ரோட்டில் வந்துட்டோம். நம்ம அந்த ரோட்டில் போன ஒரே ரோடாக கார் எல்லாம் மறந்துட்டு பாருங்க. பாலம் போயிட்டே இருக்கு, சக்க மேடு பாலம். இந்த பிரிட்ஜில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினச்சி, சின்ன பிரிட்ஜு தான் நினச்சி ஏறினா பெரிய பிரிட்ஜு. உங்கள் வண்டியில் பறந்துட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இங்கே அவங்க கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டு பயங்கரம் தான், பயங்கரம் தான். வேற மாதிரி ரோடு, பெரிய பாலம். இப்படியே போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் அதிகமாக மரம் வழியாக அந்த
ஏறி இறங்கியாச்சு. பரவாயில்ல, ரோடு சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம ரோடு. இப்படியே போயிட்டே இருக்கு ரோடு. என்ன ரோடெலாம் எனக்கு தெரியல. நான் ஹைதராபாத் போகிற வழி அது மட்டும் நல்லா வண்டி பேட்டரிட்டையே எங்கள் புக் பண்ணிட்டு நீ எப்போ சார்ஜ் போட்டு எப்போ எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பேட்டரி வண்டி வந்துட்டு இருக்கும். அடிக்கடி சார்ஜும் போட முடியாது. நம்மளுக்கு எப்படி தெரியுது நாசரா நம்மளால் போக முடியுமா? மழை ஆறிட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். சாப்பிடல, ஹைவேல ஏறிக்கோ. சாப்பிட்றது இங்கே கடை பார்த்தோம். வயசு அப்போ பூரி தான் கிடச்சிது. இப்போதைக்கு ஏதோ ஒன்று கிடச்சிது, அதுவே போதும். தேவனஹள்ளி அங்கே தான் போக போகணும். வேற மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது, அந்த கடையில் நம்ம ஃபுட் அடிச்சுக்கலாம். நம்ம ஹெல்மெட் வந்து நம்ம இப்படி கழட்டி வச்சிடலாம். ஆஹா, ஹெல்மெட்டை கழட்டி கோயம்புத்தூர் காஷ்மீர் காஷ்மீர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேராக தேவநெல்லி. ஸோ இந்த ரோடு தான் ஒரு 20 கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இங்கே சாப்பிட்டு முடித்தோம். பூரியும் அப்புறம் வேறு 2-3 ஐட்டம் முடிச்சாச்சு. இல்லை நம்ம வீட்டில் வைப்போம்ல, அதே மாதிரி தான். நீ நேராக இந்த ரோட்டை அழுத்தி பிடிச்சி போயிடலாம். அப்போது நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். ஓ காய்ஸ், ஹெல்மெட் போட மறந்துட்டோம். ஹெல்மெட் போட்டு, ஹெல்மெட் தான் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ரைடு கண்டி பண்ணிடலாம். ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் ரோடாக இருந்தால் கூட நம்ம அப்படியே எங்கேயாச்சும் ஓரத்தில் படுத்துடலாம். இங்கே படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ப்ரோ யுவர் நேம்? கேரளா பீப்பிள்ஸ் தேர் லாட் ஆஃப் ஸ்ரீநகர் வேணா
will be always open, right? Yeah, it will be open sometimes because now it is a landslide, lot of rain. Yeah. I thought I will be go nearby 1 month above. So okay. It will be everything fine. When I went from Jalandhar, okay. So this one, Monday, it took 3 weeks. How much did? 3 weeks. 3 weeks. And oh. The climate was very bad. Okay, bro. Anyway, thank you, bro. Yeah, nice to meet you. All the best, take care. Thank you, bro. Happy day. Okay. Oh, guys, abba. இப்போ வந்தாங்களே ரெண்டு பேர் ஏதாச்சும் அமௌண்ட் ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. வேண்டாம் ப்ரோ, நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னேன். இல்லை இல்லை, ஒரு டிராவலராக எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண தோணும். ஒரு டிராவலர், அதாவது உனக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது மனசில். நீ அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாச்சும் வாங்கிக்கொண்டு வற்புறுத்தி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒருத்தரெல்லாம் லடாக்லாம் போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இப்போ இருக்கிற இந்தியன் சொசைட்டியில் அது வந்துட்டு ஒரு ட்ரீம், எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரு ட்ரீம் அது. ஸோ அந்த ட்ரீமை நோக்கி தான் நானும் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நீங்களும் போங்க. இருக்கு கவர் பண்ணிடல எல்லாத்தையும். அப்போ கவர் செட் ஆயிடுச்சு கவர், அடிபொலி கவர். செட் ஆயிடுச்சு. அப்போ அடே, செட் பண்ணதுக்கப்புறம் தான் மழை இல்லை. காய்ஸ் அப்போ திருப்பி கட்டணுமா? காய்ஸ் இங்கே வருங்க, நம்ம அந்த கிளப்போட பேட்ச் நம்ம பண்ணி குத்தியாச்சு. ஃபஸ்ட்டு டைமாக நம்ம ஒரு சேனலுக்கு இவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தந்தார். ஓ, தேங்க்யூ ப்ரோ. அப்படியே நாங்கள் ஸ்டிக்கரில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ரைட் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் ஃபார் சஜஸ்டிங் ஹிம். ஆமாம், சொல்லவே மறந்துட்டேன். விக்னேஷ் ப்ரோட்டரில் அவர் தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார், அதை நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நாங்கள் இவருக்கு வந்துட்டு எல்லா வாழ்த்துக்களும், சேஃபாக போயிட்டு வாங்க. ஓகே, சரி, திருப்பி வரும்போது கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே, இல்லை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். சரி, ஓகே, ஆயிடுச்சு. ஓகே சார், ரைடர்ஸ் ஆஃப் பெங்களூர் அங்கேயே நம்ம பேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்களோட பேட்ச் ஓகே. ஃபுல் செட்டு, நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். தேங்க்யூ ரைடர்ஸ் ஆஃப் பெங்களூர் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ. அப்போது ரைடர்ஸ் ஆஃப் பெங்களூர் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. விக்னேஷ்ல இருக்கார்ல, அவர் தான் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதுதான் இந்த ரைடர் ஆஃப் பெங்களூர். ஒரு 10 வருஷமான பழமையான கிளப் இது, 10 வருஷம் ஆச்சு. பி மை ஃப்ரெண்டு, இப்போ அந்த மாதிரி பேண்டு பேண்டேஜும் தந்திருக்கேன். பேண்டு கை போடுவோம்ல, அந்த பேண்டும் தந்திருக்காரு. அப்புறம் ஒரு 1000 ரூபீஸ் தந்திருக்காங்க அமௌண்ட் அவங்க கிளப்பு சார்பாக. நல்ல சப்போர்ட் கிடைக்குது. பைக்கிங் கம்யூனிட்டி வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் தராங்க எனக்கு, எதிர்பார்க்காதவங்க கூட இல்லை. நிறைய உதவிகள் தேடி வந்துட்டு இருக்கு நிறைய பேர்த்து மூலியமா. ஓகே, எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பங்கம் பங்கம்
வேற மாதிரி இருக்கு வண்டி. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்தேன். காய்ஸ் நம்ம ஒரு டோல் வந்துட்டோம், நேஷனல் டோல் ஹைவே. ஸ்ட்ரெயிட்டு 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 லடாக் தான். கே டூ கே ஹைவேல இருக்கோங்க. நம்ம வேற மாதிரி பண்ணுறோம், வேற மாதிரி. காய்ஸ் போலீஸ் இருக்காங்க, காய்ஸ் போலீஸ் போலீஸ். பிடிக்கல ஐயோ, பிடிச்சாலும் எங்கிட்ட தர ஒண்ணுமே இல்லையா. நான் சைக்கிளு காய்ஸ் ஹைவேல வேற மாதிரி கலக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நேரா ஹைதராபாத்தில் போறக்கு ஒரு மூணு நாள் ஆயிரும். நம்ம இன்றைக்கி தேவநள்ளி போய் ரீச் ஆயிடணும். அங்கே நமக்கு ஒரு ஸ்டே விக்னேஷ் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. வேற மாதிரி இருக்குது காய்ஸ் ஹைவே, யாருமே இல்லை ஹைவேல. அவ்வளோக்கு வண்டி எதுவும் கிடையாது, லெவலாக இருக்கு. தேவநள்ளியில் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாச்சு. மீல்ஸ் தான், மீல்ஸ் 85 தான். பரவாயில்ல, மூணு பூரி சாப்பாடு, குழம்பு, தயிர் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே நம்ம தேவநள்ளியில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கேன், அங்கே போய் பார்த்துடலாம். பார்க்கும்போதே நாக்கெல்லாம் ஊறுது. சாப்பிட்டு நான் கன்னியூ பண்ணுறேன் வ்ளாக். காய்ஸ் அப்படி சாப்பிட்டு முடித்தாச்சு. எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி அங்கே ஒரு ஹோட்டல் பேர் தெரியல, பின்னாடி இருக்கிறதா. ஸோ ஹைவே நந்தி ஹில்ஸு ஹைதராபாத்து எப்படி காமிச்சிருக்கு, தேவநள்ளி இப்படி. ஸோ நம்ம வந்து இப்படி போயிட்டே தான் போகணும். காய்ச்சலும் போயிடலாம். ரொம்ப ரிஸ்கான ரோடு, பார்த்து தான் கடக்கணும். காய்ச்ச அப்போ நம்ம தேவநள்ளி தேவநள்ளி போயிட்டு இருக்கோம். காய்ஸ் அப்படி நம்ம பொக்கிஷமான இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு 1950 அந்த மாதிரி ஓல்டு சைக்கிள்ஸ் தான். இல்லை பார்த்தீங்கன்னா கீர் சைக்கிள் தான், சாதா சைக்கிள், கீர் சைக்கிள். இப்போது இங்கே கீர் இருக்குது. அப்போவே வந்து கீர் சைக்கிள்லாம் கண்டுபிடிச்சாச்சு. தென் இது வந்துட்டு ரேலி, ரேலியோட வந்துட்டு லேடி பேர்ட் சைக்கிள். இது கீரு. அப்புறம் இது வந்துட்டு கீர் சைக்கிள் தான். ஸோ இது வந்து 1950 அந்த மாடல்ஸோட கீர் சைக்கிள் தான். தென் இது வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பூட்டும் கூட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஓல்டு டைப்பு. தென் இது இதுதான் இம்போர்ட் ஃப்ரம் இங்கிலாண்டு. நம்ம இப்போ நம்ம ட்ரை பேட்டரி இருக்குல்ல, ட்ரை பேட்டரி உள்ளார வச்சுட்டு நம்ம இங்கே மூடி போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இங்கே லைட் அறியும். கைஸ் அப்போ வந்துட்டு நான் அதிகமாக இது பண்ண முடியாது, ஏன்னா இது வந்துட்டு அவங்களோட வீட்டில் பர்சனலாக ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் டைம் கேட்டு தான் இது பண்ணியிருக்கோம். ஓய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.